அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். சரி, பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகளை இந்த ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இப்படி பிரயாசப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, இப்படி பிரயாசப்பட்டு. ஆமே, ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவ சமூகத்தில் உத்தமமானதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உன்னதமானவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராயும் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுறோம். எதுக்காக பிரயாசப்படுறோம் அப்படின்னு நினச்சோம்னா, சுயநலமாக நமக்காகவே பிரயாசப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ வளைச்சி, இந்த அரைஜான் கால்ஜான் வயிற்றுக்காக தானேங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன் உலகத்தில் வேறு என்னத்தங்க கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம், நல்லா சாப்பிட்ணும், இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சாப்பிட்றதுல திருப்தி வந்துடுதா? நிச்சயமாக வரப்போகிறதே கிடையாது. எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ட பிரியாணி மட்டும் கணக்கு பண்ணி பாருங்கள், எத்தனை தேக்ஸா பிரியாணி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். திருப்தி வந்துருச்சா இல்லையே? அப்போ பிரயாசம் நமக்காகவே பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆ, இல்லைனா குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிற சில பேரை பார்க்கலாம். ஒரு வாலிப தம்பியை பார்த்தேன், ரொம்ப உழைக்கிறான். காலையிலே ஏர்லி மார்னிங் ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு திருப்பி 8:30 to 9:00 இன்னொரு வேலை, அதை முடிச்சுட்டு நைட்டு இன்னொரு வேலை. ஏன்னா இவ்வளோ பிரயாசப்படுற அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியாத ஒரு அம்மா உண்டு, ஒரு பாட்டி உண்டு, எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சின்ன பையன். ஆச்சரியமாக இருக்குது, இப்படி வாலிப பிள்ளைங்க இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அவ்வளோ பிரயாசப்படுறான் எதுக்காக? தன் குடும்பத்துக்காக. ஹல்லேலூயா. சில நேரம் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு குடும்பத்தில் எல்லாரையும் தூக்கி விட்டுருவாங்க, ஒருத்தரும் இவங்களை நினைக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கோம், ஒருத்தரும் நினைக்க கூட மாட்டாங்க. இப்போ பிரயாசப்பட்டதெல்லாம் என்னதான்? வீண்தான். பிரசங்கி சொல்றார், சூரியனு கீழே நீ பிரயாசப்படுகிற எல்லாமே வீண். சூரியனு கீழே நீ என்னெல்லாம் பிரயாசப்படுறியோ, உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் பேர பிள்ளைகளுக்காக நீ பிரயாசப்படுகிற எல்லாமே வேஸ்ட் தான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமேன் சொல்லலாமா? ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம என்னதான் செய்யறோம்? பிரயாசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ பிரயாசப்படாமே சும்மாவே இருந்துடலாமா? இல்லை இல்லை இல்லை, நம்ம எதுக்காக பிரயாசப்படணும், எதனால் பிரயாசப்படணும், அதை கற்றுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 1 Corinthians 15:58 வாசிப்போமா? 1 Corinthians 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று பாருங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் படுகிற பிரயாசம் விருதமாய் போகாது. அதை எப்படி ஆக்குமா? உங்களை உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் மாற்றும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி என்னங்க பிரயாசம்னா, இந்த பிரயாசம் கர்த்தருக்காகவே படுகிற பிரயாசம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்காக படுகிற பிரயாசம் விருதாவாக போகிறோம், உங்கள் குடும்பத்துக்காக படுகிற பிரயாசம் வீணாய் போயிடும். ஆனால் ஒரு பிரயாசம் மட்டும் நிலைச்சிருக்கும், அது என்னென்னா கர்த்தருக்காக படுகிற பிரயாசம். ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய பேர் நினைப்பாங்க, குழந்தைய வளர்த்து அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம்னா எனக்கு வேலையே இல்லைங்க, நிம்மதியாக இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் தான் பயங்கர வேலை இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம பிரயாசம் ஓயவே ஓயாது இந்த உலகத்தில். நான் சொல்லட்டுமா, நீங்கள் மறிக்கிற வரைக்கும் இல்லை, என்ன சொல்கிறது, அந்த பிரயாசம் ஓயாது. அதுதான் வெளிப்படுத்துதலில் பார்க்குறோம்.
இறுதி வரைக்கும் பிரயாசம் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த உலகத்துல என்னதான் படணும் பிரயாசப்பட்டு தான் சம்பாதிக்கணும் ஒரு காசு சும்மா கிடைச்சிருமாங்க அதுக்கான வேலையை செஞ்சாதான் அதுக்குரிய காசு என்ன பண்ணும் கிடைக்கும் வேலை ஸ்தலத்தில் போயிருக்கீங்க ஒரு இடத்துல கீழே வேலை பார்க்குறீங்கன்னா பிரயாசப்பட்டு தான் செய்யணும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ண பிரயாசப்பட்டு தான் நான் கிடைக்குது ஆனால் அதில் பலன் பெருசாக ஒரு நிறைவு நமக்கு வந்துடாது ஆமைன்னு சொல்லலாமா பல ஆண்டுகளாய் ஓடி 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 சம்பாதிச்சு 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 கை தான் குழி விழுந்து கால்லாம் தேஞ்சு போகுமே தவிர ஒரு நிறைவு வந்துருச்சா இல்லை ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் கரங்களை வேர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா இந்த பிரயாசம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார் நீ ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது என்ன ஆகுனா உன்னை உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களாய் தேவன் மாற்றுவார் ஆமைன்னு சொல்லலாமா ஹல்லேலூயா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க கர்த்தருக்காக நான் பிரயாசப்படுவேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் எனக்காக பிரயாசப்பட்டு பண்ணப்பட்டு பண்ணதெல்லாம் போதும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணும் ஆமேன்னு சொல்லலாமா கரங்களை வேத்தி ஒரு அலையிலையா சொல்லலாம் ஹல்லேலூயா எப்படிங்க கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும் ரொம்ப சிம்பிள் ஆண்டவருக்காக நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே அழகாய் பிரயாசப்பட முடியும் ஆமேன்னு சொல்லலாமா குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாய் இருந்து உங்க பிரயாசத்தின் பலனை நிறைவேற்றுங்கள் ஆமேன்னு சொல்லலாமா ஹல்லேலூயா நம்ம பிரயாசப்படுகிறது நமக்குள்ள ஒரு குற்றமற்ற மனசாட்சியை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது ஆமேன்னு சொல்லலாமா ஹல்லேலூயா அப்போஸ்தலர் 24:16 வாசிங்க இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பாருங்க பிரயாசப்படுகிறேன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக சத்தமா சொல்லுங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக நான் சொல்லட்டுமா ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒரு கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி பிரயாசப்படுவாங்க மனுஷனுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கணும் மனுஷன் நம்மளை பாராட்டணும் நாலு பேர் நம்மளை நல்லதாக சொல்லணும் நாலு பேர் நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் போகிற வர எல்லாம் புகழ்ந்து தள்ளணும் இப்படியே யோசனை அவங்க யோசனை அவங்க ஊழியம் செஞ்சாலும் அவங்க ஜெபம் பண்ணாலும் அவங்க வசனத்தை சொன்னாலும் மனுஷங்களை நம்மளை பாராட்டுறாங்களா அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சு நான் நல்லா ஜெபம் பண்ணேனா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள கேட்பாங்க ஏ நீ ஜெபம் பண்ணுறது யாருக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்கும் கேட்டு சூப்பராக ஜெபம் பண்ணிங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு ஆமேன்னு சொல்லலாமா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா ஹல்லேலூயா ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பயங்கர ஃபயரா நல்லா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இறங்குறார கீழே ஒரு விசுவாசி ஓடி வந்து பாஸ்டர் நீங்கள் சூப்பராக பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொன்னாராம் தெரியும் எனக்கு அப்படின்னாராம் எப்படி தெரியும் நான் தானே முதல்ல வந்து நான் உங்களை வாழ்த்துறேன் இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிட்டாரு யார் சொன்னால் பிசாஸ் சொல்லிட்டான் இன்றைக்கி உனக்கு ரொம்ப சூப்பர் பிரசங்கம் நாலு பேர் சொல்லுவாங்க நீ மயங்கிடாத அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இருதயத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா அல்லேலூயா கரங்களை பேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவனுக்கு முன்பாக எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் கரங்களை பேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா நீ என்ன செய்தாலும் அந்த பிரயாசம் யார் பார்க்கணும்னா கர்த்தர் பார்க்கணுங்க ஆமேன்னு சொல்லலாமா கர்த்தருக்கு முன்பாக இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் சகோதரர் அப்பாதுரைன்னு ஒரு அருமையான ஊழியக்காரர் உண்டு அவர் சொன்னார் அவருடைய சாட்சி பாருங்கள் முதல் முறை அவர் ஊழியத்தில் போகும்போது அவருக்கு ஊழியத்தில் வாஞ்சியாக போகிறாரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு முதல்ல அவருக்கு கொடுத்த ஊழியம் என்னென்னா டீ கொடுக்குற இடத்துல அன்னைக்கு அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஜனங்க வருவாங்க அப்போ அதில் டீ கொடுக்குற இடத்துல அந்த டீ டம்ளர் என்ன செய்யணுமா கழுவணுமா இதுதான் அவர் கொடுத்த வேலை அப்போ வந்து கூட இருக்கிற பிரதர் என்ன பண்ணுவாங்க சும்மா அப்படியே ஒன்றுக்கு ரெண்டாக கழுவி கழுவி போட்டு டக் டக்குடம் இவர் என்ன பண்ணுவாங்க சபீனா எடுத்து நல்லா தேய் தேய் தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு அப்போ கூட இருக்கிற பிரதர் திட்டு கிண்டல் பண்ணுவாரேன் இங்கே பாருங்கள் பிரதர் புதுசாக வந்திருக்கீங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க இப்படிலாம் கழுவுனீங்கன்னா வேலைக்காகாது அவ்வளோ டம்ளர் கழுவணும் வேக வேகமாக கழுவி போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் சொன்னார் அப்பா தர இல்லை 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 நான் எதை செய்தாலும் எப்படி தான் செய்வேன் உண்மையும் உத்தமமாக தான் செய்வேன் கர்த்தர் பார்க்குறார் ஆமேன்னு சொல்லலாமா கரங்களை பேர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா ஹல்லேலூயா நீங்கள் நம்ப மாட்டீங்க நாட்கள் உருண்டோடிச்சு அப்பாதுரை எப்படி ஆயிட்டாருன்னா
मोहन सिलास्टरस के ईक्वला इवर ओर प्रसंग पन्ना आवर ओर प्रसंग मन्वार अंद अलोक कर्तर अवर वेर्ती टार करंगल वेर्ती वरा आमें चले लामा करंगल वेर्ती वरा ले ले चले लामा அவர் சொல்றாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா முதல் நாள் ஒருத்தர் வேலை செய்யறது எப்படின்னு அவர் அதே 20 வருஷமா அதே டம்ளரை கழுவிட்டு அங்கேயே தான் நிக்கிறாரு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா உங்க பிரயாசத்தை யார் பார்க்கணும் கர்த்தர் பார்க்கணும் ஆமேன்னு சொல்லலாமா முதலாளி வந்தா ஒரு நடிப்பு முதலாளி வரலன்னா இன்னொரு ஒரு வேலை வீட்டு வேலை செய்யறவங்க பார்த்தா சுத்தமா செய்யறதில்ல நம்ம வீட்டுல செஞ்சா எப்படி செய்வோம் அப்படி கழுவணும் அப்படி செய்யணும் இல்ல ஏதோ ஒன்னு ஏனாதானோ வாங்குற சம்பளத்துக்கு அதை விட கம்மியா செஞ்சுட்டு போகணும் இல்ல கர்த்தர் பார்க்கிறார் ஆமேன்னு சொல்லலாமா நம்ம பிரயாசத்தை தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்ற மனசாட்சி இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல பிரயாசப்படணும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஹல்லேலூயா ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா அது மாத்திரம் இல்ல பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் எடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம் வாசிப்போமா ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் மற்ற ஊழியக்காரர்களை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஹல்லேலூயா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிச்ச பவுல் ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்த பவுல் அவருக்கு ஈக்குவலா எல்லா அப்போஸ்தலர்கள் அவரை விட பெரியவங்க தான் அப்போ திருமணம் பண்ணிக்கல கர்த்தருக்காகவே வாழ்ந்து அவர் பாடுகிற பாடலும் அந்த 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 அபிஷேகமும் மிகவும் வல்லமை உள்ளது ஆமேன் சொல்லலாமா கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா நீங்க படுகிற பிரயாசத்தை தேவன் பார்க்கணும் ஆமே அதிகமாய் பிரயாசப்பட நாடுங்கள் பவுல் அதிகமா பிரயாசப்படுங்க பாருங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க ஆனா ஒருத்தருக்கு தான் பிரைஸ் கிடைக்குது ஒருத்தருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்னொருத்தருக்கு தான் செகண்ட் பிரைஸ் இப்படி ஒருத்தருக்கு தான் பிரைஸ் கிடைக்குது அந்த பிரைஸை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்க ஓடுங்கன்னு சொல்லி பவுல் நமக்கு புத்தி சொல்லுகிறார் ஆமேன் சொல்லலாமா தூங்கிட்டேன் நான் இன்னைக்கு வரல சர்ச்சுக்கு என்னால முடியல அசதியா இருக்கு தலையெல்லாம் வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னா இல்ல ஆமேன் சொல்லலாமா நான் சொல்லட்டா உடம்புன்னு இருந்தா பக்கத்தில் சொல்லுங்க உடம்புன்னு இருந்தா ஏதாவது ஒன்று வலிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது நோவுது இது நோவுதுன்னு என்ன செய்யக்கூடாது சாக்கு போக்கு சொல்லக்கூடாது தேவ சமூகத்தில் வாங்க எல்லா நோவுக்கும் மருந்து தேவனுடைய பிரசன்னந்தான் ஆமேன்னு சொல்லலாமா எல்லா விதமான பலவீனத்துக்கும் மருந்து கர்த்தருடைய சமூகம்தான் நீங்க சாப்பிட்ற மாத்திரையில உயிர் வாழ்றீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க போன ஹாஸ்பிட்டல்லையா நீங்க உயிரோடு கூட வந்துட்டீங்க இல்லை இல்லை ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினால தான் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா 2 கொரிந்தியர் 6:5 அடிகளிலும் காவல்களிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் இந்த பிரயாசத்திலும் அப்படின்றதான் நமக்கு வேணும் நிறைய பவுலோட வாழ்க்கையில அடிகளிலும் கலகங்களிலும் அவர் சொல்றாரு சொல்லத்தை நான் அதிகமாய் கண் விழிச்சதிலும் பிரயாசப்பட்டதிலும் அடி வாங்கினதும் சிறைச்சாலைக்கு போனதும் அதிகமாய் நடந்திருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு ஆமேன்னு சொல்லலாமா நமக்கே தெரியும் பிரயாசப்பட்டதுல பவுல் தான் முதல் பரிசுன்றது எல்லாருக்குமே தெரியும் சரி ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பவுல் ஒரு முன்மாதிரியாய் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்காக பிரயாசப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா தொடங்கிட்டீங்களா இல்லை இது வரைக்கும் தொடங்கலைன்னா இன்னைக்கு தொடங்கிருங்க உங்கள் வயசு என்ன வேணா இருக்கலாம் உங்கள் அனுபவம் என்ன வேணா இருக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதது கூட இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்காக பிரயாசப்பட முதல்ல நமக்குள்ள இருதயத்தில் வாஞ்சை வேணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஆண்டவருக்காக எதாகிலும் செய்யணுன்ற ஒரு வாஞ்ச
நமக்குள்ள வேணும் சில பேருக்கு ஊழியம் அப்படி இருக்கும் நான் மற்றவங்களை போய் சந்திக்கிற ஊழியமா இருக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியமா இருக்கும் வந்து பார் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க வந்துருவாங்க நம்ம மற்றவங்கலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் இவங்க சொன்னால் உடனே கேட்டுருவாங்க சமாரிய பெண் என்ன பண்ணா போய் ஊரையே கூட்டிட்டு வந்தா அது கர்த்தர் அவளுக்கு கொடுத்துருக்கிற கிருபை அமேன்னு சொல்லலாமா ஏதாகிலும் பிரயாசம் கர்த்தருக்காக படணும் ஆமே நான் கஷ்டப்பட்டு படித்தேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் நான் எதுக்கு சும்மா சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்தால் போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போங்க சர்ச்சுக்கு மற்ற நேரத்தெல்லாம் போகாதேன்னு சில பேர் சொல்லி தருவாங்க ஆனால் அது இல்லை தேவ சமூகம் தேவ ராஜ்யம் பிரயாசப்பட்டு நம்ம ஆண்டவருக்காக படுகிறத கர்த்தர் பார்க்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஹல்லேலூயா ரோமர் 16:6 வாசிப்போமா மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற இவங்களை பிரயாசப்படுகிற அதிகமாய் பிரயாசப்படுகிற மிகவும் பிரயாசப்படுகிற அப்ப ஆக்கிலா பிரிஸ்கிலா நமக்கு தெரியும் அலீதியால் தெரியும் இப்படி பலர் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை பிரயாசப்பட்டு செய்தார்கள் ஆமேன்னு சொல்லலாமா அந்த காலத்துல பெண் விடுதலை இருந்துதான் இல்லையான்னு தெரியாது ஆனா இன்னைக்கு நமக்கு நல்ல விடுதலையோட கூட எல்லா இடத்துலையும் போய் ஆண்டவர் வேலையை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஹல்லேலூயா நான் வந்து என்னால் பண்ண முடியாது நான் வந்து ஒரு பெண்ணாக பிறந்துச்சேன் என் வீட்டில் தான் நான் இருக்கணும் அப்படியெல்லாம் காக்குப்போக்கு சொல்ல முடியாது நீங்கள் பிரயாசப்பட தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு கரங்களை பேர்த்து ஒரு அலையிலா சொல்லலாமா சரிங்க நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படி யோசிப்போம்ல எடுத்து வாசிப்போம் 2 தீமோத்தேயின் 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஹல்லேலூயா உலகத்துல அநேகர் பிரயாசப்படுற வேலை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலை என்ன சொல்லுங்க பாக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற வேலை என்னன்னா உழவு தொழில் உழவர்கள் செய்கிற வேலை கஷ்டமான வேலை நினைக்கிற மாதிரி நம்மளால செஞ்சிட முடியாது எல்லாம் பயங்கரமாக வேலை செய்கிறவங்க கூட அந்த உழவு தொழில் ரொம்ப ஈஸி கிடையாது காலையில் விடிய காலையில் 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு அந்த அந்த வரப்பெல்லாம் வெட்டி அதை க்ளீன் பண்ணி போயிடுவாங்க காலை முறை எந்திரிச்சு போயிடுவாங்க எந்திரிச்சு காலையிலேருந்து அந்த நைட்டு வரைக்கும் அந்த மனுஷ அந்த அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஓய்வே கிடையாது நான் தான் ஒருத்தர் சொன்னார்ல நீங்கள் சோத்தில் கை வைக்கணும்னா உழவு தொழில் பண்ணுறவன் எதில் கை கால் வைக்கிறானா சா சேத்துல கால் வைக்கலன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாதான் சோத்தில் கை வைக்க முடியாதான் அந்த அளவுக்கு அவங்க அந்த களை எடுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா நாற்று நடுறது பார்த்துருக்கீங்களா பெண்கள் அப்படி குனிஞ்சுக்குவாங்க அந்த 90 டிகிரி குனிய முடியுமா நம்மளாலாம் தெரியல அவங்க அவ்வளோ வயசானவங்களோ எவ்வளோ சின்ன பிள்ளைங்களோ எல்லாருமே அந்த குனிஞ்சு அவங்க அப்படியே இப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பிரயாசப்படணும் யாருக்கு சத்தமாக சொல்லுங்களேன் அப்படி பிரயாசப்பட்டீங்களா பவுலை போல் ஒரு அடி வாங்கியிருக்கீங்களா இயேசுக்காக இல்லை ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அந்த அளவுக்கு பிரயாசப்படலையே நம்ம பிரயாசப்படணும் ஆமேன் அப்போ எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணுமா இல்லை இல்லை நம்மளால் முடிஞ்சது அதுக்கும் அதிகமாய் கர்த்தருக்காக பிரயாசப்படணும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா ஆமேன்னு சொல்லலாமா அப்படி பிரயாசப்பட்டீங்கன்னா பலனில் முந்தி பங்கடைவீர்கள் முதல் பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங் முதல் ஆசீர்வாதம் முதல் பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன்னு சொல்லலாமா விருதாவாய் போகாது இன்னொரு வசனம் அருமையான வசனம் 1 தீமோத்தேயு 5:17 வாசிங்க நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் எப்படி கணத்திற்கு கொடுக்கணுமா இரட்டிப்பான கணம் ஆமேன்னு சொல்லலாமா எத்தனை பேருக்கு இரட்டிப்பான நன்மை வேணும் டபுள் பிளெஸிங் வேணும் ரொம்ப பாதியெல்லாம் தூக்குனீங்கன்னா கிடைக்காது ஆமேன் இரட்டிப்பான நன்மை வேணும் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா நீங்கள் வசனத்திலும் எதில் பிரயாசப்படணும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்க ஆமேன்னு சொல்லலாமா அப்படி உபதேசிக்கிறவங்கள இரட்டிப்பான கணத்துக்குரியவர்களாக எண்ணுங்கள் ஆமேன்னு சொல்லலாமா
எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா! உங்கள் அன்பின் பிரயாசத்தை தேவன் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீங்க படுகிற பிரயாச ஒவ்வொன்றுத்துக்கும் நன்மை உண்டு, பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. என் ஊழியக்கார நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை நன்மை அடையாமற் போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். பேதுரு கேட்டார், ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், இம்மையில 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையில நித்திய ஜீவன். ஆமேன் சொல்லலாமா? இம்மையில உன்னை விட்டம்பா, கை கழி விட்டம்பா, மறுமையில பாத்துக்கலாம் அப்படி சொல்லல ஆண்டவர். இம்மையிலும் உனக்கு ஆசீர்வாதம், மறுமையிலும் உனக்கு நித்திய ஜீவன். ஆமேன், ஹல்லேலூயா! எல்லாத்தையும் விட்டு உனக்கு பின்னாடி வந்தோமே ஆண்டவரேன்னு பேதுரு கேட்டார். ஆமேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரயாசப்படுகிறதற்கு ஆண்டவர் ஆட்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? நீங்களா ஒப்பு கொடுக்கணும், மனசார சந்தோஷமாய் விருப்பத்தோடு கர்த்தருக்காக பிரயாசப்பட என்ன ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறவர்களும் எழுப்பி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். வேலைக்கும் போயிட்டு ஊழியத்தையும் செய்கிறதற்கு ஒரு பிரயாசம் வேணும், அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அதிகமாய் பிரயாசப்படுறதுக்கு நாடுங்கள். யாருக்குங்க பிரயாசப்படுறீங்க? கர்த்தருக்கு தானே. ஆமேன் சொல்லலாமா? உலகத்தில் யாராவது மனுஷனுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரே கேள்வி கேட்டாங்க, என்னத்தை பெருசாக செஞ்சுட்ட அப்படின்ருவாங்க. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அவர் மறக்கவே மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, அப்பா உமக்காக பிரயாசப்படுகிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரயாசப்பட்டுட்டேன், அது போதும் ஆண்டவரேன். எனக்கு பெருசாக ஒரு திருப்தி இல்லை இந்த உலகத்தில் நான் பட்ட பிரயாசத்தில். ஆனால் உமக்காக பிரயாசப்படுகிற, விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், நாடுகிறேன், பவுல போல பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லலாமா? எதற்கு பிரயாசப்படணும்? பிலிப்பியர் 2:12 வாசிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எப்படி பிரயாசப்படணும்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆமென், ஹல்லேலூயா! நான் சொல்லிடுவேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேனே வரலையே? ஹல்லேலூயா! ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபா வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னா கவனிங்க, ரொம்ப சோர்ந்து இருக்கிறவங்களாம் என்ன பாருங்க. ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிறேன், அவர் என்னை ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? ஹல்லேலூயா! நீங்க எப்போ வேலைக்கு போகும்போது கண்ணாடி பாக்குறீங்களோ, இல்ல வீட்டுல இருக்கிற போது, நீங்க வெளியில வரும்போது கண்ணாடி பாக்கணும், சொல்லணும், நான் ஆண்டவருடைய கரத்துல கிரியையா இருக்கிறேன். ஆமென், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஆமென், நம்ம ரட்சிப்பு நிறைவேறணும். ஆமென், அதுதான் ரொம்ப முக்கியம். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு, வசனம் சொல்லுதுல, நடுக்கத்தோடே கூட களி கூறுங்கள், பயத்தோடே கூட அவர் சமூகத்துல வாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த இருதயத்தில் நம்ம அந்த வசனம்லாம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி வர ஆமேன் சொல்லலாமா? ஈவன் ராபர்ட்ஸ் அந்த வேல்ஸ் தேச எழுப்புதலுக்காக பிரயாசப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை அந்த வேல்ஸ் தேசத்தில் கொண்டு வந்தார். ஒரு வாலிபனை வச்சு
அப்ப ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டவங்க வீணாய் போனதே கிடையாது ஆமென் சொல்லலாமா இப்ப இருக்கறவங்க என்ன நினைக்கறாங்கனா ஒரு பாட்டு போட்டு பெருசா ஃபேமஸ் ஆயிரணும் எல்லாரும் நம்மள பார்க்கணும் அப்படி நினைக்கறாங்க அது இல்லங்க பிரயாசம் ஆண்டவருக்காக உறுதிப்பட்ட பிரயாசம் நமக்கு தேவை எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஹalleluya எதற்கு பிரயாசப்பட வேண்டும் என்ற காரியத்தை நாம பார்த்தோம் எதுக்கு பிரயாசப்பட கூடாது நீதிமொழிகள் 23:4 வாசிங்க எதற்கு பிரயாசப்படணும் ரட்சிப்பு நிறைவேற எதற்கு பிரயாசப்படக்கூடாது ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று ஐஸ்வரியவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே நீ பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே போதும் ராமேன் சொல்லலாமா கரங்களை வேத்தி ராமேன் சொல்லலாமா நீ ஐஸ்வரியவானாகணும் பிரயாசப்படாத நான் பெரிய பணக்காரன் ஆகணும் நினைக்காத உனக்கு ஆண்டவர் வச்சிருந்தாருனா கொடுப்பாரு ஆமென் இந்த உலகத்துல என்ன கொடுத்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறோம் எதையும் தூக்கிட்டு போக போறதே கிடையாது உன் பிரயாசம் எதுல இருக்கணும்னா ஐஸ்வர்யத்தின் மேல இராம கர்த்தருக்காக பிரயாசப்படன்ற இருதயம் நம்ம மேல இருக்கணும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஹல்லேலூயா சில பேர் ஓட்டி ஓட்டி செஞ்சு ஓவர் டைம் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதில்ல ஏன்னா வேலைக்கு போறோம் வேலைக்கு போனாதாங்க சம்பாத்தியம் வேலைக்கு போனாதான் சம்பாத்தியம் ஆனா ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு போனா சாபம் ஆமேனே காணுமே ஹல்லேலூயா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகாதீங்க வேஸ்ட்டு ஆண்டவருடைய நாள் அது ஆமேன் சொல்லலாமா தேவ சமூகத்துக்கு வந்துடணும் சரி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா அது ஒரு நாள் நான் ஆண்டவருக்காக கொடுத்துட்டேன் மற்ற 6 நாள் என் இஷ்டத்துக்கு வாழலாமா இல்லை கர்த்தருக்காக பிரயாசப்படணும் ஆமேன் சொல்லலாமா அதிகமாய் தேவனை அறிந்து கொள்ளணும் அதிகமாய் அவருடைய காரியத்தை உணர்ந்து கொள்ளணும் இப்படி பிரசங்கத்தை கேட்க கேட்க தான் கர்த்தரை அறிந்து கொள்ள நம்மளால முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஹல்லேலூயா சரி எப்படி பிரயாசப்படணும் அது மாற்ற மாற்றி முடிக்க போகிறோம் கொலோசியர் 1:29 வாசிங்க எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் போராடி பிரயாசப்படுகிறேன் ஆமேன் சொல்லலாமா ஹல்லேலூயா நம்ம வாழ்க்கையில பிரயாசம்ன்றது சும்மா எழுதுல வராது சில கண் விழிப்புகள் வேணும் சில பட்டினி கிடக்கணும் சில நேரங்கள்ல உணவை தள்ளணும் போராடி பிரயாசப்படணும் ஆமேன் சொல்லலாமா கரங்களை வைத்து ஒரு அலையிலேயே சொல்லலாம் ஆமேன் 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் ஆமேன் பிரயாசத்தினால என்ன நன்மை நிறைய நன்மை பிரயாசத்தை ஆண்டவர் வந்து அநீதி உள்ள தேவன் அல்ல உங்க அன்பின் பிரயாசத்தை தேவனுடைய கரத்துல வச்சிருக்கிறார் நீங்க மத்ததுக்கெல்லாம் கண்ணீர் விட்டீங்கன்னா அது இங்கேயே போயிடும் கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் யுத்தத்துல கண்ணீர் விட்டீங்கன்னா அது தேவனுடைய துருத்தியில சேர்த்து வைக்கப்படும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இந்த உலகத்துல நீங்க மறிக்கும் போது நீங்க படிக்கிற பாடத்தை கொண்டு போக முடியாது நீங்க சம்பாதித்த கொண்டு போக முடியாது நீங்க சேர்த்து வச்ச சொத்துக்களை கொண்டு போக முடியாது ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் விதைச்சிங்களோ அதை மட்டும்தான் கொண்டு போக முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இந்த பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக ஆமென் நீங்க படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவாய் போகாது பரமாளித்த பந்தய பொருளுக்காய் நோக்கி ஓடுகிறே பரமாளித்த பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறே ஆண்டவருக்காக ஓடுகிற கால்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் கர்த்தருக்காக உழைக்கிற கரங்களை தேவன் நமக்கு கொடுக்கணும் சாக்கு போக்கு சொல்லி சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலக காரியத்துல உழன்று கொண்டு இருக்காம கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஊற்றுவீராக ஆவியானவர் இந்த நாளில கேட்ட வார்த்தையின்படி நாங்க பிரயாசத்தை கர்த்தருக்காக பிரயாசப்பட அந்த இருதயத்துல அந்த ஆசைய வாஞ்சைய என் தேவன் உண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் தரிசனத்தோடு கூட இணைந்து சபையின் தரிசனத்தோடு கூட இணைந்து கர்த்தருக்கு பிரயாசப்படுகிற அந்த அபிஷேகத்தை தாங்க கர்த்தர் ஆளுகை செய்வீராக கிருபை தருவீராக தடைகள் விலகட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா உடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுசும் உங்க மகிமையினால் நன்மையினாலும் நிரப்பி நடத்துவீராக முடிசூட்டுவீராக தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற ஊழியங்கள்ல உங்க கரம் இருக்கட்டும் தகப்பனே அதிசயங்களை காணப்பண்ணுங்க பிரயாசப்பட்டு உங்க சமூகத்துக்கு ஓடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தர் நாமமாய்மைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்